வணக்கம். இன்னைக்கு ஜான்சி டிப்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது அறிந்து கொள்வோம் அடிப்படை ஜோதிடம். அதாவதுங்க, நிறைய பேருக்கு அடிப்படையாக பஞ்சாங்கம் கூட பார்க்க தெரியாது, நாள் கிழமை பார்க்க தெரியாது, நல்ல நாள் பார்க்க தெரியாது, எல்லாத்தையும் கேலண்டர்லேயே பார்ப்பாங்க. சரி, அப்படி பார்த்தா கூட அது நமக்கு தோதான நாளா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு பார்க்க தெரியாதுங்க. நான் இதை பற்றின வீடியோஸ், அதாவது ஓரை, அப்புறம் நீங்கள் நல்ல காரியம் செய்யும் போது பார்க்க வேண்டிய நட்சத்திரங்கள், அதையெல்லாம் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போது அடிப்படை ஜோதிடம்ங்கிறது நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதில் இருந்து நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் முறையாக குரு வழியாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதாவதுங்க, நம்ம ஜோசியம் பார்க்கணும், அதாவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா, மொதல் நமக்கு தேவையான கீ, அதாவது எப்படி நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கூலில் போய் படிக்கலைன்னா படித்தாலும் ஏபிசிடி ஆனாவனா அப்படின்னு மொழியை மொதல் கற்றுக்குறோமோ அது மாதிரி தாங்க ஜோதிடத்தில் முதல் மொழி பஞ்சாங்கம் தான். நமக்கு முதல்ல பஞ்சாங்கம் படிக்க தெரியணும், பஞ்சாங்கத்தில் சொல்கிற குறிப்புகள் தெரிஞ்சிருக்கணும், கேலண்டர் டெய்லி கேலண்டர் பார்க்க தெரியணும், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி கோச்சார பலன் என்ன, இன்றைக்கி ஓரை எப்போ வருது, குளிகை எப்போ வருது, யமகண்டம், நல்ல நேரம், எல்லாமே பார்க்க தெரியணுங்க. அப்போ தான் நாம் சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ நல்ல காரியத்தில் இறங்கும்போது அந்த டெய்லி நாளில் எந்த டைமிங்ஸ் நல்லாயிருக்கோ அந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ண முடியும். சரி, அதுக்கு நம்ம மொதல் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. எப்பயுமே ஜோதிடம் கற்றுக்கணும்னா அதுக்கு அடிப்படை 5 ஃபார்முலா இருக்குது, அதாவது 5 முறைகள், நெறிமுறைகள் இருக்குது. என்னென்னா, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வாரம், அதாவது வாரங்களும் அதோட கிரக தேவதைகளும். வாரம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாரங்கள்னால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இது தாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் ஆட்சி செய்கிறாருங்க, இது பொதுவானது. திங்கள் கிழமை சந்திர பகவான் ஆட்சி செய்கிறாரு. செவ்வாய்க்கிழமை அங்காரகனும், அதாவது அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, செவ்வாய் தெய்வமும் அவரை சொல்லுவாங்க, அவரும் ராகுவும் ஆட்சி செய்கிறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவான் ஆட்சி செய்கிறார். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ஆட்சி செய்கிறார். சாய் பாபாவை கும்பிட்றவங்க வந்து சாய்பாபா கிழமையாக அதை எடுத்துக்குவாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான், அதாவது சுக்கரன்னாலே உக்ரம்னு சொல்கிறாங்க, அந்த நாளில் உக்ரமாக இருக்கக்கூடாது, அதாவது மனிதர்களுக்கு அதிகமாக கோபம் வரும், அதனாலேயே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, சனிக்கிழமை சனி பகவானும் கேது பகவான், அதாவது சுபகேதுன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரக தேவதைகள் பகவான்கள் ஆட்சி செய்கிறாங்க. இதில் லக்னமும் ஓரைகளும் மாறுங்க, சரிங்களா? அதை பொறுத்து பகவான் யாருடைய எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்காரு அதை பொறுத்து செயல்கள் இருக்குங்க. அதே மாதிரி கோச்சார பலன்களும் இருக்குது, அதை நம்ம வர்ற வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. தேங்க்யூ.